เฮ้ยซีกีฬาหนึ่งอ่ะไก่รัดน้ำตัวเดียป้ายังน่าปนเรื่องติดลีเอ้สามีเอาลีกิดเอ้ยังนั่นปานน่ะซีกีร์มาอันเดไก่ดิสามารถน้ำตัวเดียยังน่าปัจจัยอะไรกันซาร์ไก่เอ็ดติดนะซาร์มุดีเลยซาร์วันลีกิดซาร์இன்னும் ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டீங்களா பண்ணீங்க எத்தனை மணி சொல்லி கொடுத்துருக்கீங்க சேஃப்டியை பற்றி உங்களுக்கு ஒழுங்காக கிளாஸ் போட்டு வேலை செய்யணும் பார்த்து அறுக்கணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் திரும்பி திரும்பி வேலை செய்கிறீங்களேப்பா போன வாரம் தான் அந்த முனுசாமி பையனுக்கு இப்படி கையை எடுத்துக்கிட்டான் நான் அன்றைக்கும் சொன்னேன் இதே மாதிரி தான் உங்களுக்கு திரும்பி திரும்பி வேலை செய்கிறீங்களேப்பா நீங்கள் சீக்கிரம் போங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க எல்லாம் சேர்ந்து அதை கை கீது ஆகப்போகுது அவருக்கு அவர் தான் தெரியாமல் கையை எடுத்துக்கிட்டாரு நீங்களாவது பார்த்து வேலை செய்யுங்க அவங்கள மட்டும் இல்லைங்க உங்களே சேர்த்து தான் ஒழுங்காக வேலை செய்யுங்க ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் இது உங்கள் ட்ராவல் வித் அசா TWA இப்போ தான் அவன் சேனலுக்கு முத முதல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க அப்போ தான் டெய்லி போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்திடுங்க ஓகேவா இன்றைக்கி என்ன தெரியுமா உங்களுக்கு இன்றைக்கி 4/3/2022 வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியாதது இன்றைக்கி நேஷ்னல் சேஃப்டி டே தேசிய பாதுகாப்பு தினம் இந்த நாளை முத முதல்ல யார் கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் சேஃப்டி கவுன்சில் அவங்க தான் கொண்டாடுறாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1972 கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ சேஃப்டி பார்த்தீங்கன்னா மூணு வகையாக பிரிக்கலாம் நம்ம என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒர்க் பிளேஸ் சேஃப்டி என்ன பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது ஒழுங்காக சேஃப்டியாக செய்யணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி ரோட்டில் வந்து பார்த்து போகணும் நடக்கணும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் சேஃப்டி ஹெல்த் வந்து சேஃப்டி எப்படி சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உடம்ப ஹெல்த்தியாக பார்க்கறதே ஒரு சேஃப்டி தானே இது எல்லாத்துக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பிளேஸ் சேஃப்டி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சேஃப்டிங்க ஒரு முக்கியமான சேஃப்டியில் இதுவும் ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க உங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுன்னா நீங்கள் தான் உங்கள் வீட்டை வந்து காப்பாற்றணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அந்த அடிபட்டுச்சுன்னா உங்கள் லைஃபே பாதிக்கும் திருப்பி போடும் உங்கள் லைஃபே ரிவர்ஸில் போடும் எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்து பார்த்தீங்களா எல்லா லைஃபையும் திருப்பி போடுச்சு ஒர்க் பிளேஸ் சேஃப்டி வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் உங்கள் வேலையில் நீங்கள் எப்படி வேலை செய்கிறீங்க மறக்காமல் ஹெல்மெட் போடுங்க மேலேருந்து தலையில் இருந்தால் விடலாம் க்ளவுஸ் போட்டு வேலை செய்யுங்க உங்கள் வேலைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி சேஃப்டியை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ரோட் சேஃப்டி ரோட் சேஃப்டினா உங்களுக்கே தெரியுங்க நம்ம ரோட்டில் ஒழுங்காக வந்து பார்த்து போனோம் நம்ம இந்த சைடாக இந்த சைடாக ரோடை கிராஸ் பண்ணும்போது பார்த்து கிராஸ் பண்ணோம் நீங்கள் சும்மா தான் போவீங்க ஆனால் எங்கேயோ வந்து வர வண்டி உங்களை இடிக்கும் அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் பார்த்துருக்கேன் அதனால் நீங்கள் உங்களை மட்டும் பார்த்துக்கலாம் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறமா எங்கேயாவது போகிறதுனா கூட போங்க இங்கே முக்கால்வாசி ரோட் ஆக்சிடெண்ட் வந்து பைக்னால் தான் நடக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 பேருக்கு மேலே இறந்து போகிறாங்க ஆக்சிடெண்ட்டில் அதுவும் பைக் ஆக்சிடெண்ட்டில் முக்கியமாக அதுக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஹெல்மெட் போடுங்க நீங்கள் டிவிலாம் பார்த்துருப்பீங்க நிறைய ரேஸ் பைக்ஸ்லாம் போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கீழே விழுவாங்க பெருவாங்கன்னா ஒன்றுமே வாதவங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சேஃப்டியை ஃபாலோ பண்ணுவாங்க ஒழுங்காக அதனால தான் அந்த மாதிரி நீங்களும் வந்து ரோட் சேஃப்டியை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் சேஃப்டி உனக்கு ரெண்டு கண்ணு அழிஞ்சு போச்சு ஒரு காது தீஞ்சு போச்சு கையை ரெண்டும் ஊஞ்சி போச்சு நெஞ்சு டிவியில் காஞ்சி போச்சு சீட்டு மூலத்தில் தேஞ்சு போச்சு பத்தாததுக்கு காலில் ஆணி பாஞ்சு போச்சு இது இந்த ரெண்டு சேஃப்டியும் முக்கியமான ஹெல்த் சேஃப்டி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பிளேஸ் அடிப்பட்டாலும் ஹெல்த் தான் பாதிக்கும் ரோட்டில் அடிப்பட்டாலும் உங்கள் ஹெல்த் தான் பாதிக்கும் எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே நம்ம ஹெல்த்து தான் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பணம் 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 அது பின்னாடியே ஓடுவாங்க ஹெல்த்தில் கவனிக்க மறந்துடுவாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நீங்கள் நோயெல்லாம் வாழ்ந்தாலே உங்களுக்கு அளவில்லா செல்வம் இருக்கிற மாதிரி அதனால் எல்லோரும் ஹெல்த்தை பார்த்தோம்னா பார்த்துங்க கொரோனாவிலேருந்து சேஃப்டியாக இருங்க சேஃப்டியாக மாஸ்க் போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன் நம்ம எல்லா கையில் இருக்கிற ஒரு முக்கியமான பொருள் ஃபோன் இப்போ என் ஃப்ரெண்டு கால் வருது நான் வந்து அர்ஜெண்ட்டாக பேசணும் அப்படின்னு நினச்சி சார்ஜர் எல்லாம் போட்டுட்டு ஃபோன் பேசுவாங்க ஹலோ சொல்கிறா இதோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சார்ஜ் கொஞ்சம் அதை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சார் சார்ஜ் போட்டுக்கிறேன் அப்படியே இப்போ சொல்கிறா சார்ஜ் எடுத்து சொல்கிறா அது இருக்கிறதுலே பெரிய தப்புங்க சில டைம் அந்த ஃபோன் பேட்ரி கூட வெடிக்குங்க அதனால் சார்ஜ் போட்டு ஃபோன் பேசாதீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பைக்கில் போகும்போது உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா வண்டியை ஒரு 2 நிமிஷம் நிறுத்திட்டு ஃபோனை பேசிட்டு அப்புறமா வந்து நீங்கள் போங்க அந்த 1 நிமிஷம் நிற்கிறதுனால உங்களுக்கு ஒன்றாக போகிறதில்ல அந்த 1 நிமிஷம்னால உங்கள் லைஃபையே பாதிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனோட இன்றைக்கி முடிச்சுப்போம் நாளைக்கு வந்து உங்களை இன்னொரு புது இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து சேர்க்குறேன் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அப்புறம் பார்த்து பெல் பட்டன் அழுத்திடுங்க அப்புறம் உங்களோட வேல்யூபுளான கமெண்ட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அதை பார்த்து தான் நான் வந்து இன்னும் எப்படி டெவலப் பண்ணுறது சேனலை சொல்லிட்டு தெரிஞ்சிக்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரம் TWA ட்ராவல் அசார் பாய்